நீதிமானுக்கு துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவை எல்லாவற்றையும் நின்று அவனை விடுவிப்பார். லேலூயா. நீதிமானுக்கு பிரச்சனை நிறையா இருக்கும், ஆதரவு ஒன்றும் இருக்காது. ஆனால் பிரச்சனை அநேகமாக இருந்தாலும் ஒரே ஒருவர் ஆதரவு தருகிறவர் கர்த்தர் மாத்திரமே. லேலூயா. அந்த வார்த்தை அழகாக சொல்லுது பாருங்க, கர்த்தர் அவை எல்லாவற்றிலும் நின்று. கர்த்தரும் அப்படின்னு சொல்லலாங்க, அப்படின்னு என்ன அர்த்தம்? நிறைய பேர் அவனை விடுவிக்கிறாங்க, அதில் ஒருத்தர் கர்த்தர் அப்படின்னு அர்த்தம், கர்த்தரும் இருந்தா. ஆனால் அங்கே வேதனை சொல்லுகிறது கர்த்தர் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீதிமானுக்கு வரும் நெருக்கங்களில் அவனை விடுவிப்பார் ஒருவரும் இல்லை, ஆற்றுவார் ஒருவரும் இல்லை, அவன் உதவி செய்வார் ஒருவரும் இல்லை. அவன் கைவிடப்பட்ட நேரங்களில் போராட்டம் ஏராளமாக இருக்கும் பொழுது அதன் நடுவில் கர்த்தர் மாத்திரமே அவனோடு இருந்து அவனை விடுவிக்க உண்மையில்லவர். அல்லேலூயா. இன்றைய உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் உடைக்கப்படும் பொழுது ஆற்றுவார் தேற்றுவார் இல்லாமல், சமாதானம் இல்லாமல், அல்லது அநேக மனிதர்களோட உதவிகள் இல்லாமல் நீங்கள் தனிமையான சூழ்நிலை போராடி கொண்டிருப்பீர்களானால் நீ சோர்ந்து போகாத, நான் உனக்கு பலத்த துருகமாக இருப்பேன், நீ எனக்குள் இருப்பாயானால் நீ சுகமாய் சேஃபாக சந்தோஷமாய் தங்கியிருப்பாய். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தரே நமக்கு துருகமாக இருக்கிறார்னு அர்த்தம். அவரே நமக்கு சேஃப்டி, அவரே நமக்கு பாதுகாப்பு, அவரே நமக்கு ஆறுதல், அவரே நமக்கு சமாதான காரணர், அவரே நம்மை ஆசீர்வதிக்கிற நல்ல தேவன். அல்லேலூயா. எப்போ அந்த ஆறுதல் வரும்? நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பான். அதை நாம் செய்யணும். அவர் ஃபோர்ட், அவர் அப்படியே நிற்பார், அவர் இருக்கிறார், அவர் நமக்கு ஆறுதல் செய்யணும், பக்கத்தில் இருக்கிறார். ஆண்டு சொன்ன எனக்குள்ளே இருன்றாரு, நீ எனக்குள்ளே வந்துரு, எனக்குள்ளே ஓடி வா, எனக்குள்ளே சேஃபாக இரு, நீ எனக்குள்ளே தங்கிரு, நீ எனக்குள்ளே தங்கியிருப்பாயானால் நான் உனக்கு துருகமாக இருப்பேன். அல்லேலூயா. உலகம் பாடுகள் வரும் பொழுது, போராட்டம் வரும் பொழுது அவங்களுடைய பலன், அவங்களுடைய துருகம், அவங்களுடைய சேஃப்டிங்கிறது வேற. உலக மனுஷன் பாருங்கள், எனக்கு இந்த பிரச்சனைக்கு இவ்வளோ பணம் கிடைச்சா எனக்கு முடிஞ்சிடும், அவங்களோட நம்பிக்கை எது மேலே? பணத்து மேலே. எனக்கு இந்த மனுஷனுடைய உதவி இருந்தால், இந்த மனிதனுடைய ஒத்தாசை இருந்தால், எனக்கு இந்த காரியம் நடந்துருச்சுன்னா எனக்கு எல்லா விதமான நிம்மதியும் வந்துடும். அது உலகம் ஏதோ ஒன்றை சார்ந்து வாழுது. ஆனால் கிறிஸ்தவருடைய வாழ்க்கை அப்படி அல்ல. மனிதர்களையோ பணத்தையோ உலக சூழ்நிலை அல்ல, கர்த்தரை மாத்திரம் சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை தான் உத்தம கிறிஸ்தவ ஜீவியம். அல்லேலூயா. நீங்கள் அந்த ஸ்டேஜுக்கு வர்ற வரைக்கும் கர்த்தர் உங்களை உருவாக்கி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் எப்போ ஆண்டவருக்கு இணையாக இன்னொருத்தரை வச்சுக்கிட்டு நீங்கள் இன்னொரு வேலையவோ தொழிலையோ பணத்தையோ அல்லது மனிதர்களையோ உறவுகளையோ நீங்கள் சார்ந்து கொள்ளுகிறீங்களோ கர்த்தரை உடைக்கிற வரைக்கும் உங்களை விடுவதில்லை. அல்லேலூயா. அவர் என்ன விரும்புகிறாருன்னா, என் கர்த்தரே எனக்கு அடைக்கலம், என் கர்த்தரே எனக்கு துருகம், நான் அவரே சார்ந்திருப்பேன். அல்லேலூயா. 20:7 வாசித்தீங்கன்னா, சில ரதங்களை குறித்தும் சில குதிரை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகி கர்த்தரின் நாமத்தை குறித்தே அல்லாமல் அவர் நாமத்தையே குறித்து மேன்மை பாராட்டுவோம். அல்லேலூயா. சில ரதங்களை குறித்தும் சிலர் அப்படின்னு என்ன அர்த்தம்? உலகம் ஏதோ ஒன்று நினைச்சு அதை சார்ந்து வாழுது, ரதத்தை நம்பி, குதிரை நம்பி, இருக்கிற பலத்தை நம்பி வாழுது. நாங்களோ எங்கள் தேவனாக கர்த்தர் நாமத்தை குறித்தே மேன்மை பாராட். இந்த ஸ்டேஜுக்கு நம்ம வரும்படி கர்த்தனமே அழைக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆக தேவ ஜனங்கள் கர்த்தரை மாத்திரம் சார்ந்து அவர் பலத்திலே நிலைத்திருப்போமானால் நம்ம வாழ்க்கையில் பாடுகள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் நம்மை தப்புவித்து நம்மை நடத்த கர்த்தர் உண்மையிலவராயிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வார்த்தை ஒப்பு கொடுக்க போகிறோம்? அல்லேலூயா. ஒருவேளை இந்த மாதம் அநேக நெருக்கங்கள் சூழ்ந்திருக்கலாம், சூழ்ந்து போகாதீங்க, கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க, அவர் பலத்தில் நில்லுங்க, அவரை மாத்திரம் பற்றி கொள்ளுங்க, ஜெயமாய் நடத்துவா. வேதத்தில் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை குறித்து சில காரியங்கள் பார்க்கப்போம். அந்த மனிதன் எந்த சூழ்நிலையில் கர்த்தரை துருகமாய் கொண்டு அவருக்குள்ளே தன் அடைக்கலமாய் காத்துக்கொண்டு அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று வாசிக்க போகிற வாசிங்க. 71:3 சங்கீதம் 71:3. வந்தடைய தக கண்மலையாயிரும், என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே, நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமா இருக்கிறீர். நீரே என் கண்மலையும் என் கோட்டையும். இந்த 71 சங்கீதம் யார் எழுதப்பட்டது என்று தலைப்பில் சொல்லப்படலை. ஆனால் ஒரு சில தாவீது எழுதியிருக்கலாம், சில வார்த்தைகளை வைத்து தாவீது எழுதியிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் யார் எழுதினா என்று முழுமையாய் தெரியல. இந்த சங்கீதம் எழுதின இந்த சங்கீதம் சொல்ற வார்த்தை பாருங்க, நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலை, ராக்,
நீங்க எனக்கு ஒரு மழையா இருங்க ஆண்டவரே. ஏன் சொன்னா எனக்கு நிறைய போராட்டங்கள் பாடுகள் வரும் பொழுது என்னை விடுவிப்பார் ஒருவரும் இல்லை. அவன் சொல்றாரு பாருங்க, என்னை ரட்சிக்கிறதற்கு கட்டளையிட்டீரே, நீரே என் கண்மலை. நீங்க தாப்பா என் கோட்டை, நீங்க தாப்பா என் கண்மலை. எப்பக்கம் நெருக்கப்படும் பொழுது, எப்பக்கம் பாடுகள் வரும் பொழுது, நான் சமாதானமற்ற நேரங்கள் வரும் பொழுது, எனக்கு உதவி செய்வார் ஒருவரும் இல்லை, எனக்கு ஆறுதல் கொடுக்குற இடம் ஒன்று இல்லை, எனக்கு சமாதானம் கொடுக்குற இடம் ஒன்று இல்லை, எனக்கு ஒன்றே ஒன்று தான் இருக்குது, நீங்கள் மட்டும்தான் என் கண்மலையும் என் கோட்டையும். அல்லேலூயா. அவர் ரிக்வெஸ்ட் வைக்கிறார் பாருங்க, நான் எப்பொழுது வந்து அடையத்தக்க கண்மலையாயிரும், எப்பெல்லாம் என் வாழ்க்கை நெருக்க வருதோ அப்பெல்லாம் என்னை பாதுகாக்க, என்னை ஆற்றி தேற்ற, என்னை பலப்படுத்த நீங்கள் எப்பவுமே எனக்கு கண்மலையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையில் இதை சொல்கிறார் தெரியுங்களா? 20வது வசனத்தை வாசிங்களேன். அதை 71:20. அநேக இக்கட்டுகளையோ, அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி, ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து, என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து போதும். அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும். இந்த சங்கீதக்காரன் வாழ்க்கையில் ஒன்று ரெண்டு பிரச்சனை இல்லை. அவர் சொல்ல அநேக இக்கட்டுகள் ஆபத்துகள். இக்கட்டு வேற, ஆபத்து வேற. இக்கட்டுங்கிறது உடைக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை. சொல்கிறோம்ல, சொல்லவும் முடியல, முழுங்கவும் முடியல, துப்பவும் முடியல, நான் என்னதான் செய்ய. அந்த சூழ்நிலை இக்கட்டு. சங்கீதக்காரன் சொல்கிறாரு அநேக இக்கட்டு, அவ்வளோ மனசஞ்சலம். ஆபத்துங்கிறது வெளிப்படையாய் தெரிகிற சேதாரம், வெளிப்படையாய் தெரிகிறதான போராட்டங்கள். இந்த சங்கீதன் சொல்றாரு என் வாழ்க்கையில் ஒன்று ரெண்டு அல்ல, வெளியில் சொல்ல முடியாத இக்கட்டுகள் ஏராளம், வெளியில் தெரிகிற அளவுக்கு போராட்டங்கள் ஏராளம், அத்தனையும் கடந்து வந்தேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா.